ஜம்மு காஷ்மீரின் ரம்மன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பாறைகள் விழுந்து போக்குவரத்து பாதித்திருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். ये पंथियाल टोटल सीपीपीएल कंपनी जो यहाँ काम कर रही है, देखिए क्या हालात है यहाँ के। விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். வடக்கும் ராஜா, ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவால் பாறைகள் விழுந்திருக்கிறது, அந்த காட்சிகளையும் பார்த்தோம். பாறைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரம். வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் ரம்பன் மாவட்டத்தில் அங்குள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதி அந்த மலைக்கு நடுவிலே இருக்கிறது. பாறைகள் பிற்பகலில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பெரிய பெரிய பாறைகள் கற்கள் அங்கே அந்த விழுந்து இருக்கிற அந்த சம்பவத்தின் காட்சிகள் தான் தற்போது வெளியே இருக்கிறது. சிலர் அதை வீடியோ எடுக்கவதும் பொதுமக்கள் அங்கே அந்த பகுதியிலிருந்து அலறி எடுத்து ஓடும் காட்சிகள் வெளியே இருக்கிறது. வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த பாறைகள் விழும்போது அச்சத்தில் மக்கள் ஓடிய நிலையில் வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மீது பாறைகள் விழுந்து இருக்கிறது. அதனால் வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பிற்பகல் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பெரும் போக்குவரத்து நெரிசல் அங்கு காணப்பட்டு இருக்கிறது. தற்போது அந்த பாறைகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் இயல்பு நிலைக்கு அங்கு போக்குவரத்து காணப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பாறைகள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிய விவரங்களுக்கு நன்றி ராஜா.